இந்த வீடியோவில் யாரோ ரிக்வெஸ்ட் செய்ய போகிறோம்னா பூஜா குட்டி. ஓகே, பூஜா குட்டி மட்டும் இல்லை, ரெண்டு மூணு குட்டிங்க வீடியோ கேட்குறப்ப ரிக்வெஸ்ட் ஃபுல்லாக ஒரே அழுகுற இமோஜியாக இருக்குது. அவரே அழுவேன். ஓகே, அழுந்து அழுந்து ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்னு போடுறாங்க. ஸோ பூஜா குட்டி, திஸ் இஸ் ஃபார் யூ. ஓகே, மிக்ஷூலேருந்து சண்டே ஐஸ்கிரீம் கேட்டிருக்காங்க. சண்டே ஐஸ்கிரீம் வந்து மிக்ஷூவில் ரெண்டு மூணு ஃப்ளேவர் இருக்குது. நான் வந்து சாக்லேட் எடுத்திருக்கேன். ஓகே, என்னென்ன ஃப்ளேவர் இருக்குன்னு இப்போ நான் ஸ்க்ரீனில் போடுறேன் பாருங்கள். ஸோ இதில் மேங்கோ, குக்கீஸ், சாக்லேட், ஸ்ட்ராபெரி இருக்குது. நான் வந்து சாக்லேட் எடுத்திருக்கேன், சரியா பார்த்துட்டிங்களா? ஸோ அதில் நான் சாக்லேட் எடுத்திருக்கேன். நான் உள்ளேருந்து வரப்போ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கோபுரமாக இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் கரைஞ்சிருச்சு. இது எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா லிமரிங்கே எழுதியிருக்கு பாருங்க, லிமரிங்கே. ஆ, லிமரிங்கே. இந்த மிக்ஷூவோட ஒரே பிரச்சனை, ஏன்னா என்ன கேட்டாலும் அவுட் ஆஃப் ஸ்டாக், அவுட் ஆஃப் ஸ்டாக், அவுட் ஆஃப் ஸ்டாக் தான். ஏதோ இன்றைக்கி அதிசயமாக இருந்துச்சு, அதனால் வாங்கிட்டேன். இதில் நான் சீனி வேற சாப்பிட வேணான்னுலாம் கொஞ்சம் முடிவு எடுத்திருந்தேன், பட் இங்கே ரிவ்யூ செஞ்சு அதை தான் சாப்பிடணும். ஓகே, ரெடியா? ம், சாக்லேட் வாசம். ஓகேயா? ஓ, சிடப்னியா? நான் ஒரு சாக்லேட் பேய், ஸோ மீமா சிடா. ஆனால் ஒரு ஆளுக்கு இவ்வளோ கொஞ்சம் கூடல. அந்த சாக்லேட் சாஸ் தான் ரொம்ப ஸ்பெஷலாக தனியாக தெரியுது, பிகாஸ் மச்சாம் இப்படி பக்காடலாம் பாருங்க, இவ்வளோ பக்காடாக இருக்குண்ணே. ஸோ அப்படியே தண்ணியாக கொலக்கொலன் இல்லாமல் பாருங்க. ஸோ இது அவ்வளோ பக்காட்டாக இருக்குது. ஓகேயா? ஸோ அது வந்து தனியாக அந்த சாக்லேட், சாக்லேட் சீரப்பா இது, அது மட்டும் தனியாக தெரியுது. இது நார்மலாக அந்த மெக்டியில் அந்த வெனிலா பேஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இருக்கு. ம், இதோட ப்ரோ என்னன்னா 5 வலிக்கு உங்களுக்கு இவ்வளோ பரிசு கிடைக்குது. ஸோ ஒன்று வாங்கிட்டே எல்லாம் ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஓகே, நல்லா தாராளமாக கொடுக்குறாங்க, எதுவும் கஞ்சம் எதுவும் இல்லை. சீனி வந்து டெஃபினெட்லி கைக்கில, பட் இருக்கலாம். சீனி இல்லாமல் எப்படி ஐஸ்கிரீம் செய்வானுங்க? ஸோ சீனி இருக்குது, பட் அப்படியே அந்த அந்த மாதிரி கைக்கில ஒன்று. அப்புறம் அந்த சாக்லேட் சாஸ் வந்து நல்லா திக்காக நிறைய தாராளமாக கொடுத்துருக்காங்க. ஓகே, அது ப்ரோ. கான் என்னென்னா, எப்போ பாரு அவுட் ஆஃப் ஸ்டாக் போகிற கேட்குறப்பெல்லாம் அவுட் ஆஃப் ஸ்டாக். இவங்க வேறு புரியாமல் அழுகுற இமோஜியாக போட்டு என்னை ஸ்ட்ரெஸ் ஆக்குறாங்க. ஸோ யப், சிடப். பட் இப்போ நான் சீனியெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டனால சீனி சாப்பிடவே பிடிக்கல. இது ஒன்று ஷேர் பண்ணி தான் சாப்பிடணும், இல்லை ஐஸ் பில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்லாம். வசிடா. இதெல்லாம் எப்படி தான் நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்கன்னு தெரியல, நீங்களாம் சொல்லணும்னா எனக்கு தெரியாது இடம் இருக்குன்னு. சிடப்ஸ் எப்பவுமே உங்களை பார்க்க வச்சு சாப்பிட்றேண்ணா. ஸோ இன்றைக்கி வந்து உங்களுக்கு, ஓ மை காட், லுக் அட் தட். படியமயமா சிடப். இது சாப்பிட ஆரம்பித்தா அப்படியே அடிக்ஷன் ஆயிரும் போல இருக்குது, ஏன்னா ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப கைக்காம ஜஸ்ட் நைஸ். இந்த சாக்லேட் சிரப் சூப்பர் நைஸ். இவ்வளோ தாராளமாக கொடுத்துருக்காங்க, எனக்கு அந்த சூப் பிடிக்கும். சூப், நாட் த ஐஸ்கிரீம், ஐ லைக் த சூப். கரைஞ்சோன்னு நம்மளுக்கு பிடிக்கும். Thank you.
போதும், என்னோட கோட்டா டன். இதை நான் வேறு யார்கிட்ட தள்ளி வேறு யார்கிட்டையாவது தள்ளி விட போகிறேன். ஸோ வேறு உங்களுக்கு என்ன ரிக்வெஸ்ட் வேணும்னு கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள். வீடியோ லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபாலோ பண்ணிவிட்டு யூ நோ த ட்ரில். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.